ஓகே டக்க போனா பீச்சுக்கு வந்திருக்கோம். மெரினா பீச் மாதிரி காதலர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சார் காதலுக்கு மரியாதை கொடுங்க. முதல்ல நீங்க காலத்துக்கு மரியாதை கொடுக்கறதுங்க. இதை நம்ம கலந்து சாப்பிடணும் போல. அது நியூசிலாண்டோட வழக்கம். மை பார்ட்டி விச் மீன்ஸ் DJBlack's பார்ட்டி. இது வந்து சிங்கலாங் செஷனும் சொல்லலாம், சிங்கிள் செஷனும் சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரோட் க்ளோஸு இன்னைக்கு வந்து பீச்சுக்கு போகணும்னு சொல்கிறேன். காலையில் ஃபஸ்ட்டு போனியே இந்த மாதிரி இருக்கு. சரி அடுத்தது எங்கே கூட்டினு போகிறீங்க? யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே காலையில் ஏர்போர்ட்டில் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்தது எங்கே கூட்டினு போகிறேன்னு யோசிக்கிறாங்க. எங்கே போகிறோன்னு பார்ப்போம். ஒரு வழியாக வந்து இப்போது நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்துருவோம். நீரஜ் என்ன பீச் இது? இது வந்து டக்கபோனா பீச் bro. ஓகே டக்கபோனா பீச்க்கு வந்துருக்கோம். மெரினா பீச் மாதிரி காதலர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சார் காதலுக்கு மரியாதை கொடுங்க. முதல்ல நீங்க காலத்துக்கு மரியாதை கொடுக்கறதுங்க. ஆக்சுவலா இந்த மலை தெரியுதுங்களா, இது வந்து ஆக்டிவ் வால்கனோ. எப்போ வேணா இந்த எரிமலை வந்து வெடிக்கலாம், ஆனா இப்போ வந்து ஸ்லீப் மோட்ல இருக்கோம். பீச்சை கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பசியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட வந்தோம். சரி இவங்க தான் இப்படி இருக்காங்க, சுற்றி பார்க்கலான்னு சொன்னால் ரோடை மட்டும் சுற்றி காட்டு கூட்டின்னு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஐஸ் சாக்லேட் வேணும் ஆர்டர் பண்ணேன். தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கலந்து சாப்பிட்ணும் போல இருக்கு. இதுவே இந்த நிலமைனா இப்போ மீன் தனியாக அடுப்பு தனியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம எழும்புறது லஞ்ச் டைம் தானே, அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம லஞ்ச் டின்னர் டைம் தான். புரியுது ப்ரோ, கோட் வேர்ட் அக்செப்ட். எஸ் Party, which means DJBlack's party.